செகண்ட் ஹாஃப் எல்லாம் போனதுக்கு அப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் இந்த படத்தோட கதை யாருக்குமே புரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு வேகான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி வச்சுருக்காரு. சத்தியமாக நான் ரொம்ப முயற்சி பண்ணேன், என்னடா இவங்க சொல்ல வர்றாங்க இந்த உலகத்துக்கு அப்படிங்கிற மாதிரி, ஆனால் ஒன்றுமே எனக்கு புரியல. சரி நானா சரி இது இப்படி தான் இருக்கும் அப்படி போய் இப்படி முடியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்ஷனில் தான் இந்த படத்தை வந்து பார்த்து முடித்தேன்.